ഭൂവും തത്പുരുഷാജ വിദ്മകേ ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാത് ഭൂവും ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയപ്യക്ഷ രാഘവ ഗേദവ നമക. உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஏஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, பொதுவாகவே நிறைய மக்களுக்கு நிறைய சந்தேகம் இருந்துகிட்ருக்குது அப்படிங்கிறது இயல்பு. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒருவருடைய வாழ்க்கையை வந்து எதிர்காலத்தை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜாதகம் முக்கியமா, அல்லது எண்கணிதம் முக்கியமா, அல்லது கைரேகை முக்கியமா, அல்லது வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முக்கியமா, அல்லது பரிகார சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முக்கியமா அப்படிங்கிற பல்வேறு குழப்பங்கள் ஆன்மீக ரீதியாகவும் சாஸ்திர சம்பிரதாய விஷயங்களில் ஈடுபாடு இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு குழப்பம் இருக்குது அப்படிங்கிறதான் யதார்த்தம். அப்போது இப்போ ஜாதகமாக கைரேகையாக எண்கணிதமாக வாஸ்துவாக பரிகாரமாக அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கிருக்கிறோம். சாஸ்திரம்ங்கிறது ஆயகலை 64 வந்து உண்மையான சாஸ்திரம்தான். ஒவ்வொரு சாஸ்திரத்திற்கும் ஒவ்வொரு விதமான மதிப்பு தனிப்பட்ட சிறப்பு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மை. அந்த வகையில் வந்து நம்ம வந்து அனைத்து சாஸ்திரமே உண்மையான சாஸ்திரம், மனித குலத்திற்கு மாபெரும் நன்மையான சாஸ்திரம் அப்படிங்கிறதுல எல்லளவு கூட மாற்றுக்கிறது கிடையாது. இருந்தாலும் ஜாதகம் பார்க்குறவங்க கிட்ட போய் நீங்கள் எது முக்கியம்னு கேட்டால் ஜாதகம் மட்டும்தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எண்கணிதம் பார்க்குறவங்க கிட்ட கேட்கும் பொழுது எண்கணிதம் தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. கைரேகை பார்க்குறவங்க கைரேக சாஸ்திரம் தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. வாஸ்து பார்க்குறவங்க வாஸ்து மட்டும்தான் உண்மைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி பரிகாரம் பண்ணுறவங்க வந்து இதற்கெல்லாம் வந்து பரிகாரம் அப்படிங்கிறது பரிகார சாஸ்திரம் மட்டும்தான் உண்மைன்னு சொல்லுவாங்க. அதனால் தனிப்பட்ட முறையில் எந்த சாஸ்திரமும் முழுமையான வேலையை செய்யாது அப்படிங்கிறது என்னுடைய பக்குவமான பணிவான ஒரு கருத்து. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு உடம்பு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, கண்ணு மட்டும் உடம்பு, காது மட்டும் உடம்பு, முகம் மட்டும் உடம்பு, கை மட்டும் உடம்பு, விரல் மட்டும் உடம்பு, வயிறு மட்டும் உடம்பு, கால் மட்டும் உடம்புன்னு சொல்ல முடியாது. அத்தனையும் சேர்ந்தால் தான் மொத்த உருவம் உடல் அப்படிங்கிற உடம்பு அப்படிங்கிற நம்ம சொல்ல முடியும். அந்த மாதிரி சாஸ்திரங்களில் வந்து அனைத்து சாஸ்திரங்களுமே உங்களுக்கு ஏதுவான வகையில் அமைஞ்சால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை யோகமானதாக சிறப்பானதாக மகத்துவம் நிறைந்த மனிதனாக நீங்கள் வளம் வரக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மையான ஒரு நன்மையான விஷயம். அந்த வகையில் ஜாதகம் உண்மையான்னு கேட்டிங்கன்னா, சத்தியமாக நிச்சயமாக ஜாதகம் அப்படிங்கிறது உண்மை. மற்ற சாஸ்திரங்களை நீங்கள் நம்பிக்கை வச்சா தான் அந்த சாஸ்திரங்கள் உங்களுக்கு ஓரளவு நல்லது பண்ணுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். சாஸ்திர ரீதியாக வந்து ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நவகிரகம் உங்களுக்கு செய்ய வேண்டிய நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி அந்த நன்மை தீமைகளை உண்மையாக செய்யக்கூடிய வல்லமை நவகிரகத்துக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு. அந்த நவகிரகத்தை கணிச்சு பார்க்கும் பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் நவகிரக கோள்கள், அதாவது கோள்களுடைய நடமாட்டத்தை வந்து கவனித்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு எந்த வயசில் திருமணம், எந்த வயசில் உத்தியோகம், எந்த வயசில் புத்திர பேர், எந்த வயசில் கௌரவம், எந்த வகையில் அரசு வகையில் உங்களுக்கு ஆதாயம், எந்த வயசில் நோய் நொடி இருக்கக்கூடியது, எந்த வயசில் வருமானம் இருக்கக்கூடியது, எந்த வயசில் வருமானத்துக்கு தேவையான வெகுமானம் இருக்கக்கூடியது, எந்த வயசில் உங்களுக்கு புத்திரர்கள் மூலமாக நன்மை கிடைக்கக்கூடியது, எந்த வயசில் புத்திரர்களுக்கு வந்து கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மேன்மை கிடைக்கக்கூடியது, உங்களுடைய புத்திரருக்கு எந்த வயசில் திருமணம் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டுமல்லாமல் உங்களுடைய புத்திரருக்கு எப்பொழுது புத்திர பாக்கியம் அப்படிங்கிற அனைத்து விஷயங்களையும் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய ஜாதகத்தை வைத்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த ஜாதக ரீதியான சாஸ்திரத்துக்கு இருக்குது அப்படிங்கிறதான் சிறப்பான ஒரு விஷயம். ஒரு சில பேருக்கு ஜாதகம் இல்லாமல் இருக்கலாம், பிறந்த தேதி தெரியாமல் இருந்துட்டு இருக்கலாம், பிறந்த நேரம் தெரியாமல் இருந்துகிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி உள்ள பாக்கியவான்களுக்கு கைரேகையை வச்சு அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். நிகழ்காலம் மட்டுமில்லை, கடந்த காலம் மட்டுமில்லை, எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயங்களை கைரேகை மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். கைரேகை மூலமாக தனிப்பட்ட முறையில் ராசி நட்சத்திரம் வந்து உறுதியாக தெரிஞ்சுக்க முடியாது. இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை, வரலாறு படைக்கக்கூடிய சாதனைகளை நிச்சயமாக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த கைரேகைக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறதான் எதார்த்தம் உண்மை. அதே மாதிரி எண்கணித சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த மாதிரி அமைப்பை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எண்கணிதம் மூலமாகவும் உங்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் எண்கணித சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சின்ன குளறுபடி என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, அதாவது 27ஆம் தேதி ஒரு குழந்தை ஜனனமாகுது அப்படின்னு வைங்களே, அந்த 27ஆம் தேதி காலை நேரத்தில் பிறந்தாலும் சரி, மதிய நேரத்தில் பிறந்தாலும் சரி, ராகு காலத்தில் பிறந்தாலும் சரி, யமகண்டத்தில் பிறந்தாலும் சரி, மாலை நேரத்தில் பிறந்தாலும் சரி, நடு இரவில் பிறந்தாலும் சரி, அந்த குழந்தைக்கு வந்து தேதி 27 தான்
அப்படிங்கிறத வச்சு அந்த 27க்கு 2+9 அப்படிங்கிற கணக்கிட்டு அதன்படி அந்த 9 நம்பருக்கு உண்டான அடிப்படையை வச்சு தான் எண்கணித ரீதியாக நாம் வந்து உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட உங்களுடைய ஜாதக சம்பந்தப்பட்ட உங்களுடைய எண்கணித சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்க முடியும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, காலையில் பிறக்கிற குழந்தைக்கும் மாலையில் பிறக்கிற குழந்தைக்கும் மதியம் பிறக்கிற குழந்தைக்கும் இரவு நேரங்களில் ஜனனமாகிற குழந்தைக்கும் வெவ்வேறு விதமான கிரக அமைப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதான் யதார்த்தம். அந்த நாள் முழுவதும் கிரக அமைப்புகள் ஒரே மாதிரியாக இருந்தால் கூட கண்டிப்பாக லக்னம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மாறுபடக்கூடிய அமைப்பு, நட்சத்திர சம்பந்தப்பட்ட வகையில் மாறுபடக்கூடிய அமைப்பு, ராசி சம்பந்தப்பட்ட வகையில் மாறுபடக்கூடிய அமைப்பு, லக்னம் ஒன்று மாறினாலே உங்களுடைய 1, 5, 9 என்று சொல்லக்கூடிய திரிகோணங்கள் மாறக்கூடிய அமைப்பு, அந்த திரிகோணங்கள் மாறும் பொழுது 1, 4, 7, 10 என்று சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானங்கள் மாறுபடக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி மாறுபடும் பொழுது உங்களுடைய ஜாதக பலனே மாறுபடக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான சிறப்புகள்லாம் எதில் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எண்கணிதத்தை விட நவகோள்களை வந்து நமக்கு வந்து நாசுக்காக மேற்கோள் காட்டக்கூடிய ஜாதகத்துக்கு தான் இருக்குது. அதாவது ஜாதகத்திற்கு அதிகபட்சமான ஒரு அமைப்பு இருக்குதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் நம்ம மறுக்க முடியாத ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நவரத்ன சாஸ்திரம் பேசுமான்னு கேட்டிங்கன்னா, நவரத்னம் அப்படி தான், நவரத்ன சாஸ்திரப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் யோகம் இருந்தால் மட்டும்தான் அந்த யோகத்துக்கு உண்டான, உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு கிரகம் யோகத்தை கொடுக்குது அப்படின்னா அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகத்துடைய அந்த ரத்னம், கிரக ரத்னத்தை நீங்கள் அணிஞ்சிக்கும் பொழுது அந்த யோகத்தை உள்வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு அந்த அதிர்ஷ்ட ரத்னத்துக்கு கிடைக்குது அப்படிங்கிறத உண்மை. நம்ம மேலோட்டமாக அதிர்ஷ்ட ரத்னம் சொல்கிறோம் இல்லையா, எல்லா ரத்தினமே அதிர்ஷ்ட ரத்னம் எடுத்துக்க முடியாது. உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு இருந்துகிட்டு இருக்குதோ அந்த கிரகத்துக்கான ரத்னத்தை நீங்கள் அணிஞ்சிக்கும் பொழுது அந்த ரத்னம் அதிர்ஷ்ட ரத்னமாக மாறுது அப்படிங்கிற அடிப்படை உண்மையை நாம் வந்து கவனிக்கணும். ஒன்று, அதே மாதிரி வாஸ்து சாஸ்திரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாஸ்து சாஸ்திரம் உண்மையானதுதான், மனையடி சாஸ்திரம் அதை விட ஆழமான உண்மையானது நன்மையானது அப்படிங்கிறது அப்பளுக்கு இல்லாத உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது வாழ்வியல் நீங்களே தெரிஞ்சுக்க முடியும். அந்த வாஸ்து சாஸ்திரம் உண்மையா அப்படின்னா கண்டிப்பாக வாஸ்து சாஸ்திரம் உண்மைதான். ஆனால் வாஸ்து சாஸ்திரம் மட்டுமே உண்மை அப்படிங்கிறத வந்து நாம் எடுத்துக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்க்குறீங்க அல்லது வாசல் பார்க்குறீங்க அல்லது பீரோ வைக்கிறீங்க அல்லது படுக்கை அறையை மாற்றுறீங்க அல்லது பூஜை அறையை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கு உங்களுடைய ஜாதகத்தில் சொந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கணும். வீடு வாங்கக்கூடிய அமைப்பே இல்லாமல் வீடே இல்லாமல் நம்ம வாஸ்து பார்க்க முடியாது இல்லையா. அப்போ இந்த இடத்துல என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எண்கணிதம் பார்க்கறதுக்கு, கைரேக பார்க்கறதுக்கு, நவரத்ன சாஸ்திரம் பார்க்கறதுக்கு, வாஸ்து பார்க்கறதுக்கு இதற்கெல்லாம் வந்து அந்த மாதிரியான பாக்கியம் அந்த மாதிரியான யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு உங்கள் ஜாதகம் தான் அடிப்படையாக இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய அதாவது பணிவான பக்குவமான கருத்தாக இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய கருத்துக்களை வச்சு பார்க்கும்பொழுது உங்களுக்கே எது முக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக புலப்படும். பொதுவாகவே எல்லா சாஸ்திரங்களும் முக்கியமானதாக இருந்தால் கூட அதில் அடிப்படை வந்து உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கணுங்கிற ஒரு அடிப்படை உண்மை வந்து இந்த நேரத்தில் உங்களுக்கு புரியுங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி, எது எப்படி இருந்தாலும் உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காத என்னுடைய பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.